ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு குட்டி ஸ்டோரி பார்க்க போகிறோம். ஒரு பார்க்கில் பார்த்தீங்கன்னா வயதான தாத்தா பாட்டி உட்காந்துருந்தாங்க. ஒரு பெரியவர் அங்கேருந்து பார்க்குறாரு, இந்த வயசுலேயும் இவங்க எப்படி இவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்கள்ட்ட போய் கேட்குறாரு. கேட்டதுக்கு அந்த தாத்தா வந்து, அவங்களுக்கும் சில குறைகள்லாம் இருக்குது, அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே கேள்வி அந்த பாட்டிகிட்ட கேட்குறாங்க. பாட்டிகிட்ட கேட்கும்போது, சில பேரோட பண்பு நம்மளுக்கு ரொம்ப பிடிக்கும், அதே நேரத்தில் அந்த ப்ராப்பரான பண்பு இல்லைனாலும் அந்த குறையே நம்மளுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாட்டி சொன்னாங்க. இதேமாரி ரெண்டு வெளிநாட்டு தம்பதி இருந்தாங்க, அவங்கள்ட்ட போயிட்டு இதேமாரி கேள்வி கேட்குறாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, எங்களுக்குள்ளே எப்பயுமே சண்டையே வந்ததில்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. எப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் புதுசில் இவங்க வந்து குதிரையில் போயிட்டு இருந்தாங்க. அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குதிரை கொஞ்சம் கரடு முரடு பண்ணுச்சு. அப்போ இறங்கி ஃபஸ்ட்டு வார்னிங் சொல்லிட்டு சொன்னார் குதிரைகிட்ட. திருப்பி குதிரை கொஞ்சம் நேரம் நல்லா போயின்னு இருந்தது. அப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரு மாதிரி வேலை காட்ட ஆரம்பிச்சுது. அப்போ இறங்கி திருப்பி இது செகண்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். திருப்பி இவங்க பிரிட்ஜ் மேலே போயின்னு இருக்காங்க. அப்பயும் பார்த்தீங்கன்னா இந்த குதிரை ஒரு கரடுமுரடா பண்ணுச்சு. அப்போ இறங்கி ஒய்ஃப் இறங்க சொல்லிட்டார். இறங்கிட்ட பிறகு இந்த குதிரையை பிரிட்ஜு கீழே இருக்கிற தண்ணியில் வந்து தள்ளி விட்டார். இது உனக்கு லாஸ்ட் வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். உடனே ஒய்ஃப் வந்து கேட்டுட்டு, என்னங்க குதிரையை நீங்கம்மான்னு ஆற்றுல தள்ளிட்டீங்க, உங்களுக்கு ஈவிரக்கமே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. என்ன தான் அது கரடு முடா பண்ணாலும் இப்படியா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒய்ஃப் கேட்குறாங்க. அதுக்கு இவர் வந்து பார்த்திங்கன்னா, உனக்கு இது ஃபஸ்ட்டு வார்னிங் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதோட அதிலிருந்தே இவங்களுக்குள்ள சண்டையே வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒய்ஃப் வந்து சொன்னாங்க. இந்த ஸ்டோரி எல்லாமே தென்கட்சிக்கோ சுவாமிநாதன் ஐயா சொன்னது தான். இப்போ அடுத்த ஸ்டோரி பார்த்திங்கன்னா, ஒருத்தர் நடந்து போயின்னு இருக்காரு. அவருக்கு பார்த்திங்கன்னா ஒரு பழைய காலத்து நாணயம் கிடச்சிது. அதை எடுத்து அவர் கோட்டு பேக்கெட்டில் போட்டுக்கிட்டார். போட்டுக்கிட்டு வீட்டுக்கு போனார். அப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் நாள் போக போக அவரோட செல்வாக்கு எல்லாமே ரொம்ப உயர்ந்தது. நல்லா சூப்பராக வந்து வாழ்ந்துருந்தார். அப்போ இந்த நாணயத்தால் தான் அவருக்கு எல்லாம் பேர் புகழ் எல்லாமே கிடச்சதுன்னு சொல்லிட்டு அவர் நினச்சிருந்தார். அப்புறம் பார்த்தீங்கன்னா டெய்லியுமே அவர் வெளியில் கிளம்பும் போது அந்த கோட்டு பேக்கெட்டில் அந்த நாணயம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டச் பண்ணி தெரிஞ்சுப்பார். இருக்கிறது தெரிஞ்சிருந்தா டெய்லியுமே போயிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பார். சரி, இந்த நாணயத்தை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஒரு நாள் வந்து அந்த கோட்டு பேக்கெட்டில் இருக்க நாணயத்தை வந்து எடுத்து பார்க்குறாரு. எடுத்து பார்க்கும்போது அதில் அந்த தொலை வந்து இருக்காது. அது தொலை இல்லையேன்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருப்பார். அப்போ அவங்க மனைவி வந்து சொல்கிறாங்க, உங்களோட நாணயம் வந்து பார்த்தீங்கன்னா கோட்டு வந்து அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு வெளியில் நான் உதறினேன். அப்போ பார்த்தீங்கன்னா அந்த நாணயம் வந்து கீழே ஊந்துருச்சு. நானும் எவ்வளோ தேடி பார்த்தேன், அது வந்து கிடைக்கவே இல்லை. அதனால் சரி உங்கள் மனசு கஷ்டப்படுமேன்னு சொல்லிட்டு தான் நான் வேறு நாணயம் வந்து அதில் வச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இவர் வந்து என்னைக்கு இது வந்து தொலைஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. நீங்கள் அந்த நாணயம் எடுத்துகிட்டு வந்த அடுத்த நாளே தொலைஞ்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்கிறாங்க. அவர் இத்தனை நாள் பார்த்தீங்கன்னா அந்த நாணயம் தான் நம்மளுக்கு இவ்வளோ பேர் புகழ் கொடுத்ததுன்னு சொல்லிட்டு யோசிச்சிருந்தார். இப்போ அந்த நாணயத்தை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிட்டாரு. ஸோ வந்து ஒருத்தவங்க ஜெயிக்கணும்னா அவங்களோட தன்னம்பிக்கை தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். மற்ற லக்கு அது எல்லாமே வந்து செகண்டரி தான். ஸோ தன்னம்பிக்கைன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இன்னொருத்தர் அதேமாரி பார்த்தீங்கன்னா, நான் வந்து என்ன தான் நம்புவேன், தன்னம்பிக்கையான ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார். நேற்று பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் என்னை அடிக்க வந்தாங்க. அந்த இடத்துலையும் நான் வந்து ரொம்ப தன்னம்பிக்கையோடு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். எப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. கேட்டதுக்கு 10 பேர் என்னை வந்து அடிக்க வந்தாங்க, அங்கேருந்து ஓட்டம் பிடிச்சது தாங்க, நிற்கவே இல்லையே. இது ஒரு நகைச்சுவை பதிவு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் அண்ட் ஆல்சோ கிவ் கமெண்ட்ஸ். தேங்க்யூ. நன்றி. வணக்கம்.